இந்த வீடியோல ஷான் கம்பெனியோட ஒரு 10 டியர் மோனோபோர்டை பத்தி பார்க்க போறோம். இந்த மோனோபோர்டு வந்து எங்கெங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி வோல்ட் அண்ட் ஆம்ப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முழு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்க சப்ஸ்கிரைப் இருந்தாலும் சரி, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக இருக்கப்படுது. ஸோ அந்த மெனக்கெடலுக்காக உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு மிக்க பெஸ்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட். ஓகே கேஸ், இப்போ ஷான் கம்பெனியோட 10 டியர் மோனோபோர்டு எதில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு மோனோபோர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 100, 200, அதாவது 100 வாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சேனல் இருக்குது, 200 வாட்ஸ் இருக்குது, 300 வாட்ஸ் இருக்குது, அதே மாதிரி 400 வாட்ஸ் இருக்குது, இதே மாதிரி 500 வாட்ஸ் இருக்குது. 500 வாட்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகம்தான். அது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இடம் தெரிஞ்சு பண்ணணுன்றதுல ஒரு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 200 வாட்ஸ் இருக்கக்கூடிய மோனோபோர்டை வந்து நம்ம ஒரு ஜேபி லோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி போர்டை நம்ம எங்கேயும் லோட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஆரம்பத்தில் வந்தது. ஸோ இதை பற்றின நான் சில விஷயங்களை கேதர் பண்ணேன், நானும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மோனோபோர்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டேஜ் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும் அண்டு ஒரு சேனல் அப்படின்றது தான் குறிக்கும். ஒரு வாட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா எத்தனை சப்வூஃபர் டிரைவ் பண்ணும் அப்படின்றதுல அதை வந்து ஓம்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஓம்ஸ் ப்ளஸ் வாட்ஸ் தான் இந்த போர்டோட லைஃபையும் தீர்மானிக்கும். இது வந்து அவுட்டர் லேயராக. இதை இன் லேயராக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய வோல்ட் அந்த ஆம்ஸை பொறுத்து தான் இந்த போர்டு லைஃப் இருக்கும். அவசியம் சொல்கிறேன், இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு நீடு, மஸ்ட் நீட். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய சப்வூஃபர் வந்து கம்பெனி ஐட்டமாக இருக்கட்டும், ஒரு சோனி, பயனியர், ஜேபிஆராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஓன் மேக்கிங் பண்ணி போடுற சப்வூஃபர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். என்னோட கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5000 ருபீஸ்க்கு வந்து நம்ம ஒரு சப்வூஃபரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 450 ரூபா போட்டு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோனோபோர்டு செக்ஷன் இருக்கக்கூடியதில் ஷான் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 10 டியர் மோனோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த போர்டை வந்து நமக்காக ரிவ்யூ கொடுத்த தினேஷ் ப்ரோ அவர்களுக்கு இந்த வீடியோ சார்பாக வந்து நான் ரொம்ப வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அவர் நினைச்சனால தான் நமக்கு இந்த வீடியோ கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு வந்து இந்த வீடியோ நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அனுப்பவும் போகிறோம், எப்படி இருக்குன்றதையும் அவர் சொல்லுவார். ஏற்கனவே நான் 300 வாட்ஸ் போட்ட வீடியோ அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி அதிகமாக போடுங்க தமிழ் அப்புறம் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நான் கேட்டேன்னு சொல்லுங்க சொன்னார். ஸோ அவர்கிட்ட வந்து உங்களை கேட்டேன்னு சொன்னார், அதை நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் கைஸ் நீங்கள் வந்து எல்லா பொருளையுமே வந்து கேதர் பண்ணி வாங்குவீங்கன்னு தெரியும். முடிஞ்சளவுக்கு இந்த ரிவ்யூவை முழுசாக பார்த்துட்டு இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ஒரு ஐடியாவுக்கு வருவீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ போர்டில் வந்து சப்வூஃபர்ஸை வந்து நம்ம ப்ரியாரிட்டியாக கொடுக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சப்வூஃபர்ஸ் தான் நார்மல் ஸ்பீக்கர்ஸை விட ஈவன் வந்து ஒரு 12 இன்ச் 250 வாட் ஆரம்பிச்சு இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை 200 வாட்ஸ் ஆரம்பிச்சு இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இதுகளை விட சப்வூஃபர் தான் அதிகமான வாட்டேஜில் இருக்கும். இதற்கு காரணம் வந்து அதோட லோ ஃப்ரீக்குவன்சி தான் ரீசன். ஸோ லோ ஃப்ரீக்குவன்சி வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணுமோ அந்த சப்வூஃபர் டிரைவர் வந்து அந்த வேலையை செய்யும். ஸோ அந்த சப்வூஃபரால் மட்டும் அந்த ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் முடியாது. ஏன்னா அதுக்கான பவர் செக்ஷன்ன்றது ஒரு விஷயம் இருக்கணும், அண்ட் அந்த பவர் செக்ஷன் வந்து எந்த விதத்துலையும் லோவாக இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு செக்மெண்ட் இருக்குது, இதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சொல்லி கொடுத்தது லோ மிட்டு ஹை. மிட்டுக்கும் ஹைக்கும் சென்ட்ரல் போர்ஷனில் நம்ம வந்து வைக்கக்கூடிய விஷயங்கள், மீன் வோல்ட் ஆம்ப்ஸ் கொடுக்குறவங்க, அது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ரிஸ்க் தான், சரிங்களா? இப்போ போர்டு வந்து இந்த போர்டு 75 to 75 வந்து டிசி கொடுத்துருக்காங்க. நார்மலாக டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணக்கூடிய டிசி சப்ளை பார்த்தீங்கன்னா ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா 24, அதை 1.4 மல்டிப்ளை பண்ணும்போது 35 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 35 0 35 75 0 75 வரைக்கும் இந்த போர்டு மாதிரி டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்பிளிஃபைர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா டிசியில் சொல்கிறேன், ஏசியில் கன்வெர்ட் குழப்பிக்க வேணாம். ஸோ 35 to 75 ஒரு பிக்கஸ்ட் ரேஷியோ என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 40, 50, 55 அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 60, 65 ஒரு 10 வோல்ட்டை வந்து லெஸ் பண்ணி விட்டுட்டு 65 0 65 டிசி சப்ளை வரைக்கும் பயன்படுத்தலாம். இதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அந்த 65 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் நம்ம ஓன் ரிஸ்க்குன்னு சொல்கிறது. மேபி 75 தொடர்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம், அதாவது நம்ம டேஞ்சர் ஜோன் சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கலாம். மேபி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃப்ளக்ஷுவேஷனால் அப் அண்ட் டவுன் வோல்ட்டில் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஏசி டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு 55 0 55 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டிசியாக மாறும்போது 75-75 வருதுன்னு வச்சு ஒரு அசம்ப்ஷனை சொல்கிறேன், வேல்யூ பார்க்கணும். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சட்டன் வந்து பிரைமரி கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு 230 வோல்ட்டுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க பிரைமரியை, பட் சடனாக வந்து ஒரு 240 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு அவுட்புட்டாக வரக்கூடிய 55-55 வந்து 60 கூட மாறலாம்ல. அப்போ 75-75 டிசி வந்து 80-85 கூட மாறிடலாம். ஸோ அந்த இடம் மாதிரி இடங்களில் வந்து நம்ம அது ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவல் ரிஸ்க்கை சந்திப்போம், ஏன்னா அது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போடையும் போக்கிறோம், சப்வூஃபர் கூட அடியாக சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் நிறைய இடத்துல சொல்கிறேன், எப்பயுமே வந்து கம்பெனி போர்ட்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய வோல்ட் அண்ட் ரேஷியோவை நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, அதை அப்ளை பண்ண நினைக்கிறது ஒரு டெக்னீஷியனாக சரி தவிர, ஒரு புதுசாக லேர்னடாக இருக்கீங்க, வெல்வெஸ்டான டெக்னீஷியனாக இருக்கீங்கன்னா அது உங்கள் ஓன் ரிஸ்க், இந்த போர்டு போச்சுன்னா அடுத்த போர்டுக்கு மாற்றிட்டு போயிருவீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு புதுசாக கற்றுக்கிறவங்க இருக்கட்டும், புதுசாக நான் ஆம்பிளிஃபையர் மேக் பண்ண ஃபீல்டுக்கு வரேன் ப்ரோ, எனக்கு வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணாதீங்கன்னா என்னோட பர்சனலான சஜஷன். என்ன கேட்டிங்கன்னா 65-65 வந்து அதிகம் தான், ஆனால் பட் இது நம்மளோட ஓன் ரிஸ்க்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 55-55 டிசி சப்ளை வந்து இந்த மாதிரியான போர்டுகளுக்கு நமக்கு லைஃப் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுவே அப்பர் இதெல்லாம் வந்து அப்பர் கேசஸ். டவுன் கேஸ் போயிட்டீங்க அப்படின்னு லோவர் கேஸ் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டிசி சப்ளை கொடுக்கறதுனால இந்த போர்டு நமக்கு நெசசரி கிடையாது இல்லை, அப்போ ரிசல்ட் கிடைக்காது, வால்யூம் ரைஸ் பண்ணும்போது சப்வூஃபர் வந்து உதற ஆரம்பிக்கும். என்னதான் நம்ம பிராண்டடான சப்வூஃபர் வாங்கி போட்டோம், நம்ம என்னதான் ஹெவியான காயில் போட்டு நம்ம ஓனை நானே செஞ்சு கொடுத்துருந்தா கூட அந்த ரிசல்ட் எடுக்க முடியாது. ஸோ அதான் விஷயம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் ஃபீல்டு இருக்குது, குறிப்பாக எலக்ட்ரானிக் மார்க்கெட்டை பொறுத்தவர்களுக்கும் இந்த போர்டு வந்து உள்ள இன்டெப்த்தாக பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இது வந்து 10 டியர், அதாவது 5 பேர் ஆஃப் டிரான்சிஸ்டர், அப்போ 10 டிரான்சிஸ்டர், இதிலே வந்து 10 பேர் இருக்குது, 12 பேர் இருக்குது. ஸோ அப்போல்லாம் அந்த போர்டெலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இடத்துல லேர்ன் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயத்த அப்ளை பண்ணணும், அப்போனா தான் வந்து நம்மளோட ஒரு ஃபெயிலியர் இல்லாத ஒரு போர்டை ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கஸ்டமர்ன்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறது க்வெஸ்சன் மார்க் தான். மேபி சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லாமல் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 4 மணி வெளியே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம போட்டிருக்க அந்த உள்ள ஆம்பிளிஃபையர் செட்டப் வந்து அவங்க ஒரு நாள் கழட்டி பார்க்கலாம், அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்களை வச்சு அதை தப்புன்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து அந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கஸ்டமராக வாடிக்கையாளர் வர்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு அவசியம் இல்லை, அதாவது இன்டெப்த்தாக மார்க்கெட்டுன்ற உள்ள விஷயங்களை சொல்ல தேவையில்லை, நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து என்ன மாதிரி ஸ்பெக்டில் செஞ்சு தந்துருக்கேன், இதை வந்து எங்கெங்கே பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ரிகாஷன் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துப்பாங்க. எந்த விதத்துலேயும் வந்து நம்ம ஒரு ஹோம்ஸில் வந்து போர்டு போட்டிருப்போம், அவங்க தேவையில்லாத ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, இதை வந்து நான் சில விஷயங்கள்னால சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்டை பயன்படுத்துறதுக்கு பேசிக்கான சில ஐடியாஸ் தெரிஞ்சுக்கோங்க, அண்டு ஏன்னா இது காஸ்ட் வைஸ் அதிகம் அது முக்கியம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த போர்டுக்கு இந்த 75-75 டிசி சப்ளை கொடுக்கக்கூடிய இந்த போர்டுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 55-55 டிசி சப்ளை கொடுத்தா போதும், இதுக்கான ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். அண்ட் அடிஷ்னலாக இந்த போர்டு பற்றின விஷயங்கள் இந்த இடத்தான் பார்க்கலாம். ஸோ ஒன்றா கன்டினியூ பண்ணுவோம், சரிங்களா? இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிரைவர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பின், அதாவது 4558 ஐசி நினைக்கிறேன் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் இன்னொரு விஷயம், இந்த போர்டை நான் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா அது காஸ்ட் வைஸ் அதிகம், இதை நம்ம வந்து ஒப்படைக்கும் போது மார்க்கெட்டில் பை பண்ண அடுத்த கஸ்டமர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஏன் ஓப்பன் ஆனதுன்னு கேட்க சான்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நான் இடம் கொடுக்க இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் என்னென்னா நான் உங்களுக்கு இந்த போர்டு காம்போனி எல்லாமே மேலோட்டமாக தெரியுது எல்லாமே, அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசி வந்து ஒரு 4558, அதாவது 8 கால் பின் ஐசி இருக்குது, ஓப்பன் ஆம்புன்னு சொல்லுவாங்களா அந்த ஆம்பு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் செக்ஷனில் கொடுக்கறதுலேருந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து சர்க்கியூட்டுக்கு கெயின் பண்ணுற வரைக்கும் உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் நோட் பண்ண விஷயம், நார்மலான சால்ட்ரிங் பக்கம் எடுக்கிறத விட்டுட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மேல், அதாவது மேல் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு ஃபீமேல் கனெக்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் பவர் செக்ஷன் எடுத்துக்க முடியும். இந்த மேல் கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வந்து தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டை வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் பண்ணாது, நம்ம சால்ட்ரு பண்ணுவோம் அதை எடுத்துக்கலாம், ஸோ அந்த விஷயம் வந்து இதில் அவாய்ட் ஆகும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல,
0.33 ohm 0.22 ohm பார்த்தீங்க அப்படின்னா சேமான வேல்யூ தான். அதை வந்து நம்ம எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் டிரான்சிஸ்டரில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோர் இதில் போட்டிருக்க ஒரு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கரண்ட்டில் உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா 4R7 ஃபோர் ஓம் 7 அப்படின்னு போட்டிருக்காங்க. 10 வாட்டு மேபி 1 வாட் அந்த மாதிரி சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் சர்க்யூட் டயக்ராம் எதை பொறுத்து மேக் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற காம்போனன்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஜென்யூனான ப்ராடக்ட்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம சர்க்கிளில் எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து சில விஷயங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன். அப்படின்றப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த போர்டை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டான் விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்க விஷயங்கள் மேலோட்டமாக தான் இருக்கும். இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரைவர் செக்ஷன், அதாவது இன்புட் நம்ம கொடுக்குறோம், டிரைவர் செக்ஷன்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகி டிரான்சிஸ்டரோட செக்ஷனுக்கு ஃபைனல் டிரான்சிஸ்டர் செக்ஷனுக்கு உள்ளே போகுது. ஃபைனல் டிரான்சிஸ்டர் செக்ஷனை வந்து பவர் சப்ளை மூலமா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2 150 ஓம்ஸ் அதாவது 150 ஓம்ஸ் வந்து மெயின் சப்ளை டிசியிலிருந்து டிரைவர் செக்ஷனுக்கு பவர் சப்ளை கொடுக்குது. இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான். ஸோ என்ன வோல்ட் வந்தாலும் இந்த செக்ஷனுக்கு வந்து ஒரு மினிமம் வோல்ட்னு இருக்கும், ஒரு 15 வோல்ட் 20 வோல்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் அது அவுட்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஏன்னா இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே டிரான்சிஸ்டர் தான் இந்த 75 0 75 ஒர்க் பண்ணக்கூடியது. பட் இந்த காம்போனன்ட்டுக்கும் ஒரு மீடியமான வோல்டேஜ் ரேஷியோ இருக்கும்ல, ஒவ்வொன்றுக்கும் அது டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா. அப்புறம் வந்து எல்லா ரெசிஸ்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 வாட் அண்ட் 1/2 வாட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 15Y7 அப்படின்ற ஒரு ஜெனர் டயர் கொடுத்துருக்காங்க. இது 24 வோல்ட்டுக்கான ஜெனர் டயர், இதை நான் நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் PF கெப்பாசிட்டிஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் நோட் பண்ண விஷயங்கள். இந்த போர்டை பற்றினா என்னோட அபிப்ராயம் வந்து இந்த போர்டு நல்லா இருக்குது ஓகேங்களா. அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இது என்ன மாதிரி சப்வூஃபருக்கு பயன்படுத்தலாம்னா 12 இன்ச்சு தான், 10 இன்ச் கிடையாது. 10 இன்ச் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஜே சம்திங் இருக்கக்கூடிய சப்வூஃபர்ஸ் தான் போடணும். அதுவும் வந்து RMS பவர் பார்த்தீங்க அப்படின்னா 300க்கு மேலே இருக்கணும், அப்படி தான் பயன்படுத்தணும். அது கம்மியான அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி சப்வூஃபர் எரிஞ்சு கூட போகலாம், காயில் பர்ன் ஆகலாம். ஸோ இதை வந்து வார்னிங் நினச்சிக்கோங்க. 12 இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓம் லோடில் நீங்கள் ஒரு சப்வூஃபர் இல்லை 2 சப்வூஃபர் பயன்படுத்தலாம். எப்படின்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 8 ஓம் சப்வூஃபரை பேரலல் பண்ணுறது மூலியமாக ஒரு 300+300 வாட்ஸ் RMS அந்த சப்வூஃபர் ரெண்டுமே இருக்குன்னா இது நம்ம கொடுக்கும்போது 2 8 ஓம்ஸ் வந்து நம்ம பேரலல் கனெக்ஷன் கொடுக்குறதுனால 4 ஓம்ஸாக மாறிடும். ஸோ 4 ஓம்ஸுக்கு 500 வாட்ஸ்ன்றது இந்த போர்டோட செக்ஷன். மேபி இது ரீச் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 450 ரீச் ஆகலாம் வாட்ஸு. ஸோ அதுக்கு வந்து டிரைவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஓன் மேக்கிங் சப்வூஃபர் செய்கிறீங்க அப்படின்னா 150 mm கல் போட்ட அந்த ஒரு சப்வூஃபராக இருக்கட்டும், இல்லை 200 mm இருக்கட்டும், இல்லை 160 mm இருக்கட்டும், அந்த மாதிரி சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 பேர் போதும். அந்த சப்வூஃபருக்கு 4 பேர், ஒரு சப்வூஃபருக்கு 4 பேர் போதும். வோல்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காத விஷயம், நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஓன் மேக்கிங்கில் 500 வாட்ஸ் இருக்குது, இந்த போர்டு 500 வாட்ஸ் வந்து அவுட்புட் கொடுக்கக்கூடியது எப்படின்னு அப்படின்னு கேட்டோம்னா இந்த போர்டோட கேப்பபிலிட்டி ஆஃப் வாட்ஸ்னு ஒரு மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும், அது 500 வச்சுக்குவோம். சப்வூஃபர் வந்து நாங்கள் காயில் மேக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 வாட்ஸோட மேக் பண்ணுறோன்னு வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே ஈவனாக இருக்கனால இது பத்தாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் பேஸ் இருக்கனால ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் டிரான்சிஸ்டர் அதிகபட்சம் 200 வாட்ஸ் 250 வாட்ஸ் கொடுக்கும். அதுக்கு வந்து சர்க்கியூட்டை வந்து பெருசுபடுத்தணும். ஸோ அது சில சர்க்கியூட்ஸ் இருக்குது, நம்ம போப்போம், அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 35 0 35 இல்லை 40 0 40 ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் டிசியை கொடுக்கறது மூலியமாகவே 2 மேக்கிங் சப்வூஃபர்ஸை தாங்கும், 2 சோனி சப்வூஃபர்ஸை தாங்கும், 2 பயணியர் சோனியில் சப்வூஃபர்ஸையா சோனி சப்வூஃபர்ஸில் 2 பயணியர் இல்லைனா 2 JPL தாங்கும். இந்த ஒரு போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 JPL தாங்கும். அதாவது நீங்கள் பேரல் பண்ணுறீங்களோ இல்லை சீரீஸ் பண்ணுறீங்களோ என்ன மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ டெக்னீஷியன் கையில் ஒப்படைச்சிருங்க, 2 JPL தாங்கும். வோல்ட் ரேஷியோ 40 0 40 போதுமானதாக இருக்கும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 6 டிரான்சிஸ்டர் போட 1 JPL தாங்கும். அப்போ 6+6 12 டிரான்சிஸ்டர் வந்து 2 JPL பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். 5 பேர் ஆஃப் டிரான்சிஸ்டரை வந்து நம்ம 2 சப்வூஃபருக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஓவராலாக வந்து இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இன்னும் வந்து இன்டெப்த்தாக சில விஷயங்கள் இருக்குது இந்த போர்டு. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷான் கம்பெனியோட 10th year மோனோ போர்டு உங்களுக்கு வந்து க்ளோசிங் வியூ காமிச்சிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீக்கரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். இதை வந்து ஒரு செக்ஷனாக இருக்குது. நம்ம இதிலே வந்து 2 ஸ்லீவ் ஒயரை, ஒரு 1 ஸ்கொயர் ஒயரை வந்து நம்ம இல்லை 2.5 ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா
கொடுத்து இங்கே நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட்டோட ப்ளஸ்ஸு அண்ட் வோல்ட்டோட மைனஸு இங்கே கிரவுண்டு, அதாவது 75 0 75 டிசி சப்ளை கொடுக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பெனியோட ரிஜிஸ்டர்டு இங்கே தான் வேல்யூ இருக்கக்கூடிய இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.22 ஓம் இருந்து ரிஜிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 ஓம் 7 அதாவது 4.7 ஓமில் ஹாஃப் வாட் வந்து ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கரண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இங்கே ஒரு 10 டைப் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா 150 mm வந்து 150 ஓம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வாட் இல்லை 2 வாட் ரெசிஸ்டர் வந்து இதுலேருந்து வரக்கூடிய டிசி சப்ளையை வந்து இந்த டிரைவர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவாக உள்ளே தள்ளுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வந்து வந்து ஒரு 24 வோல்ட் கூட உள்ளே அலோவ் பண்ணலாம். அது வந்து டேட்டா ஷீட்டில் தான் மென்ஷன் ஆகிருப்பாங்க அந்த சர்க்யூட்டில் பொறுத்தது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது 2SC அதாவது இது ப்ளஸ் டிரான்சிஸ்டர், இது மைனஸ் டிரான்சிஸ்டர். இங்கே வேல்யூ போடலை, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2SC5198 அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2SC1941 அதாவது இது ஏதோ இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு இடத்துல SAன்னு வரணும், ஏன்னா அதான் ரைட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓப்பாம்பு. இங்கே நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இது வழியாக ப்ராசஸ் ஆகி இந்த செக்ஷன் எல்லாம் கடந்து சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா பேஸுக்குள்ளே நுழையும். இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செக்ஷனுக்கும் பேஸ் ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கும். இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் மைனஸாக போயிட்டுருக்கும். அதாவது இது 5200 இருக்குன்னா ஓகேங்களா, இது இது வந்து 5200 எது 5200 அங்கே பி ப்ளஸ் அதாவது பேஸ் ப்ளஸ் போகும். எங்கே 1943 அங்கே பேஸ் மைனஸ் போகும். அதே மாதிரி கலெக்டரில் வந்து கரண்ட் போயிட்டுருக்கும், பாஸ் ஆகிட்டுருக்கும். டைரெக்டாக எமிட்டரில் வந்து இந்த ரிசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இந்த போர்டோட ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக ஹெவியாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 3, 6, 9, 10, 11, 12 மொத்தம் 12 லீவ்ஸ் இருக்குது. 12 லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஹீட்டை தாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் நம்ம வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹீட் சிங்க் கூட அடிஷ்னல் ஹீட் சிங்க் கூட ஆட் பண்ணிக்கிறது தவறு கிடையாது. ஸோ இந்த ரிசல்ட் வழி இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது, இதில் வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.